பன்னீர் இது வந்து நான் ரெண்டு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க. அடுத்த இஞ்சி பூண்டு வெண்ணெய் தக்காளி ரெண்டு தக்காளி இது வந்து பல்லாரி ஒரு பல்லாரி அதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தை போட்டுக்கலாம். வெட்டி வச்சுக்கிற இஞ்சியும் பூண்டையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வசக்கிக்கலாம். பல்லாரி சோப்பா வர வரைக்கும் நம்ம இதை வசக்கிக்கலாம். எண்ணெய் இதை சோப்பா வர வரைக்கும் வசக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் வசக்கலாம். உள்ளி வசங்கிறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம பன்னீரை வெட்டிக்கலாம். இந்த வெண்ணெயில பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பன்னீரை போட்டு பொரிச்சுக்கலாம். லேசா பொரிஞ்சாச்சு. எண்ணெய் இதை நாம எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ ரெட் கலர்ல வந்தாச்சு. இனி நம்ம தக்காளி போட்டுக்கலாம். உள்ளி வசங்கியாச்சு. நம்ம இனி தக்காளி போட்டுக்கலாம். ஊற வச்சுக்க அண்டையை நல்லா மைய அரைச்சிக்கலாம். உள்ளியும் தக்காளியும் நல்லா வசங்கியாச்சு. கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு கரண்டி வத்தல் பொடி, ரெண்டு கரண்டி மல்லிப்பொடி, இதையும் போட நல்லா வசக்கிக்கலாம். பச்சை வாடை போகுது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிச்சாச்சு. இனி அரைச்சி வச்சுக்க அண்டிய போட்டுக்கலாம். இனி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு பொடி போட்டுக்கலாம். கொதிச்சாச்சு. இனி நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். இனி கொஞ்சமா வெண்ணெயை போட்டுக்கலாம். இனி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.